சில குறைபாடுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உங்கள் தொகுதிக்கு. முதல்ல நீங்கள் போய் அதை பாருங்கள், நம்ம தூரில் சாலை கரெக்டாக இருக்கா, என்ன பள்ளி கரெக்டாக இருக்கா, மருத்துவம் கரெக்டாக இருக்கா, பார்க்கு இருக்கா, அப்படி நிழல் குடை இருக்கா, பூங்கா இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு இதெல்லாம் குறைபாடு இருக்குதுன்னு முதல்ல எழுதிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணு தெரியுமா, அதை எவ்வளவு நாளில் சரி செய்ய போகிறீங்க. இப்போ சாலைன்னா ஒரு வாரத்தில் போட்டுருவேன், பூங்கான்னா 6 மாதம் ஆகும், பள்ளி ரெக்குயர்மெண்ட் இந்த டீச்சர்ஸ்னால் அது 1-3 மாதம் ஆகும் அப்படின்னு ஒரு ரெக்குயர்மெண்ட்டு. அப்போது இந்த பிரச்சனையும் இவ்வளோ நாளில் தீப்பேன், இந்த பிரச்சனையும் இவ்வளோ நாள் தீப்பேன், இந்த பிரச்சனை அப்படின்னு பிரிண்ட் பண்ணி வீடு வீடாக திரும்ப குத்திங்கன்னா இந்த தொகுதியிலலாம் படிப்பாங்க, சுப்பிரமணி இவ்வளோ பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு, என்ன அதனால் இதெல்லாம் பண்ணுவார்னு சொல்லிட்டு அவங்க உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஜெயிச்ச அப்புறம் பண்ணலன்னா தெர்த்தி தெர்த்தி அடிப்பாங்க. மக்களே, போட்டிடுறவங்க என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம தொகுதியில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது, எதெல்லாம் நல்லா இருக்கோ அதை விட்டுட்டு எதெல்லாம் நல்லா இல்லையோ அதுக்கெல்லாம் என்ன சரி பண்ணலாம், சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு ஒரு பட்ஜெட்டு போட்டு, இந்த பட்ஜெட் வந்தால் இவ்வளோ நாளுக்குள்ளே சரி பண்ணுவேன் அப்படின்னு பிட்னோடி சர்ச்சி வீட்டுக்கு வீட்டுக்கு கேளுங்க. கொடுத்துட்டு போன அப்புறம் அதை படிங்க. படிச்சுட்டு ஒருவேளை அவர் வந்துட்டார்னா, அதாவது ஜெயிச்சு வந்துட்டார்னா, பண்ணலன்னா ஏன்பா நீ தான் இது சரி பண்ணுவேன்னு, இவ்வளோ நாளில் சரி பண்ணுவேன்னு ஏன் பண்ணலன்னு கேள்வி கேளுங்க. இப்படி இல்லை வச்சுங்க, காலம் ஃபுல்லாக இது மாதிரி குழப்பத்தோடையே பேசியிருப்பாங்க, குழம்பிகிட்டே நம்ம கேட்கணும். இது தேவையான்னு நல்லா யோசித்து பாருங்கள்.